அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரோசன் ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் இங்கே தேனாம்பேட்டையில் ஆறான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது அந்த கடையில் தான் அந்த ஃப்ரோசன் ஃபுட்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே நான் இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு தேவையான எல்லா பொருளுமே நிறைய கிடச்சிது நான் வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பார்க்கலாம் நான் வந்து இந்த லசக்னா சீட்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி முன்னாடி வாங்கியிருந்தேன் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் அப்படி வந்துச்சு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து மோமோஸ் வாங்கியிருக்கேன் இது சிஸ்வான் மோமோஸு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு நம்ம வந்து ஜஸ்ட்டு அதை வந்து வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எதுன்னு செஞ்சுக்கலாம் அடுத்தது எசன்ஸ் எசன்ஸ்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து ஃப்ரோசன் சமோசா வாங்கியிருந்தேன் வெஜிடபிள் சமோசா இது இது வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் இருந்துச்சு சாரி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இது இந்த சமோசா பேக்கெட்டு இதில் வந்து ஒரு டொண்ட்டி ஃபைவ் சமோசா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுலேயே சிக்கன் சமோசா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க மட்டன் சமோசா எல்லாமே நிறைய இருந்துச்சு அந்த அப்புறம் மினி சமோசாலாம் இருந்துச்சு நான் வந்து இந்த வெஜ்ஜு சமோசா தான் வாங்கினேன் அப்புறம் இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா ஒன் கேஜி வாங்கியிருந்தேன் இது வந்து நமக்கு டூ ஹண்ட்ரட் கிராமே வந்து நார்மலாக நம்ம பன்னீர் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் வாங்கினோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படி நைன்ட்டி ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரும் இங்கே வந்து ஒன் கேஜியே வந்து டூ எயிட்டிக்கு தான் வாங்கினேன் அடுத்ததா இது வந்து டொமேட்டோ பியூரி இது சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும் இதுவுமே வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த டின் வந்து ஒன் கேஜி டின்னு எயிட்டி ருபீஸ் தான் வந்தது அடுத்ததா சிஸ்வான் சட்னி வாங்கியிருந்தேன் இதுவுமே சிக்ஸ்டி இல்லைனா செவன்ட்டி சம்திங் அவ்வளோதான் வந்திருந்தது அப்புறம் நான் வந்து மெயினாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வாங்கிறதுக்காக தான் போயிருந்தேன் இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சீசனிங் இது இது வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பொரிச்சிட்டு மேலே போட்டு சாப்பிடும்போது அதில் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்ததாக ஸ்வீட்கார்ன் வாங்கியிருந்தேன் ஸ்வீட்கார்ன் கார்ன் பார்த்திங்கன்னா இது ஒன் கேஜி பேக்கு நமக்கு ஹாஃப் கேஜிலே இருந்தது இந்த ஒன் கேஜியே வந்து எயிட்டி ருப்பீஸ் வந்துச்சு ஒன் கேஜி எயிட்டி ருபீஸ் அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எப்போ எடுத்து அப்பப்போ நம்ம வெ வீட்டிலையே வந்து அவிச்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நான் அது சரி ஓகே ஒன் கேஜியாக வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன் அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் இந்த ஹேஷ் ப்ரௌன் இது இந்த ஹேஷ் ப்ரவுன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ இருந்துச்சு இதில் வந்து ஃபிஃப்டி ருபி ஃபிஃப்டி பீசஸ் இருந்துச்சு இது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம் இதெல்லாம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னாக்கா நம்ம எப்போனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நோம்பு டயத்துல எல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே ந யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அப்புறமா வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வாங்கியிருந்தேன் அது வந்து சிக்ஸ் எம்எம்லையும் இருந்துச்சு நயன் எம்எம்லையும் இருந்தது நயன் எம்எம் வந்து ரொம்ப நீள நீளமாக இருந்துச்சு அதனால் நான் சிக்ஸ் எம்எம் வாங்கினேன் இது வந்து ரெண்டரை கிலோ டூ எயிட்டி ருபீஸ் வந்துச்சு அப்புறம் நான் வந்து டோட்டிலா கூட வாங்கியிருந்தேன் டோட்டிலா பார்த்திங்கன்னாக்கா நான் வாங்க போகும்போது மீடியம் சைஸ் இல்லை அதனால நான் வந்து அதில் டோட்டிலாவில் வந்து லார்ஜ் சைஸ் தான் வாங்கிட்டு வந்தேன் அது வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்துச்சு பத்து பீஸ் இருந்துச்சு நம்ம நார்மலாக வந்து டோட்டிலாக வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்கணுன்னாக்கா சிக்ஸ் பீஸ் வச்சுருக்காங்க அதுவே ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சுக்கு போட்டிருக்காங்க இது வந்து நமக்கு பத்து பீஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வந்துச்சு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப நமக்கு வந்து வாங்குறதுக்கும் நம்ம எல்லா எந்தெந்த பொருள் தேவையோ கிடைக்காத பொருள் ஆன்லைனில் கிடைக்கிற பொருள் அந்த மாதிரிலாம் வேணும்னா கூட நம்ம டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடலாம் இது தேனாம்பேட்டையில் கரெக்டாக தேனாம்பேட்டை சிக்னல்லேருந்து ஒரு ப பத்து கடை அந்த தள்ளி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஆறான்னு சொல்லிட்டு அந்த கடை பேர் இந்த சமோசாலாம் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா யாராவது கெஸ்ட் வந்தால் கூட டக்குன்னு நம்ம டீயை போட்டு வச்சு இந்த சமோசாலாம் பொறிச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு இந்த மோமோஸ்மே வந்து சிக்கன் மோமோஸ் தான் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது சிஸ்வான் சிக்கன் மோமோஸ் அது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு அது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பீசஸ் வந்து ஒரு பேக்கெட்டில் இருந்தது இது அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் இது இது வந்து சோனா அப்படிங்கிற கம்பெனியில் போட்டிருக்காங்க இது இந்த ஐஸ்கிரீமோட பேர் பார்த்திங்கன்னா அபு கட்டா இந்த ஐஸ்கிரீம் வந்து ஒன் கேஜி ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சாரி ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நம்ம நார்மலாக அருண் ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் வாங்குறதோட இது வந்து ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கடை வந்து ரொம்ப வருஷமாகவே இருக்குது போல் ஆனால் எனக்கு தெரியாது நான் ஊருக்கு போயிருந்தப்போ தான் ஒருத்தவங்க சொன்னாங்க என்கிட்ட இந்த மாதிரி தேனாம்பேட்டையில் வந்து இந்த கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நமக்கு வந்து ரம்ஜான் டயத்துலாம் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம ஸ்டார் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ